கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தனியார் பள்ளி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியமூர் தனியார் பள்ளி கலவரம் தொடர்பாக தனியார் பள்ளிகளுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு வழங்க தமிழக அரசு வலியுறுத்தியும் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களை வன்மையாக கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பள்ளிகள் அரசின் உத்தரவின் மீறி பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தது. இதனால் தமிழக அரசின் கல்வித்துறையின் எச்சரிக்கையும் மீறி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 289 தனியார் பள்ளிகளில் 199 பள்ளிகள் வழக்கம்போல் இயங்கிய இந்த நிலையில் 96 பள்ளிகள் இயங்கப்படாமல் மூடப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து தனியார் கூட்டமைப்பின் சார்பில் தனியார் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியைகள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட சுமார் 500 மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரங்கம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவினை அளித்தனர். அப்போது தனியார் பள்ளிகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக தனியார் பள்ளியில் இறந்த மாணவிக்கு உரிய விசாரணை நடத்தி உண்மை சம்பவத்தினை வெளியே கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. பேட்டி கொங்கரசன், தனியார் பள்ளி கூட்டமைப்பு. சக்தி இன்டர்நேஷனல் பள்ளி, சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 13ஆம் தேதி நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை அதை பயன்படுத்தி சமூக விரோத கும்பல் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அடித்து நொறுக்கி அங்கே படிக்கின்ற 5000 மாணவருடைய நோட்டு புத்தகங்கள், சர்டிஃபிகேட்டுகள், பள்ளியுடைய தளவாட சாமான்கள், பள்ளியின் பேருந்துகள் மற்றும் ஆசிரியருடைய வாகனங்கள் எல்லாத்தையும் நெருப்பு வச்சு, காவல்துறையுடைய வாகனத்தையும் நெருப்பு வச்சு சமூக விரோத கும்பல் வந்து தேவையில்லாமல் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு செய்திருக்காரு. பள்ளியினுடைய பொருள்கள் அத்தனையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. பள்ளியுடைய களவாடப்பட்டு பள்ளியுடைய கட்டிடங்கள்லாம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மரணமடைந்த சிறுமதியினுடைய மரணத்திற்கு தமிழக அரசு தகுந்த வந்து நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தி நாங்கள் நம்புகிறோம். அது மாதிரி எந்த ஒரு நேரத்திலும் தனியார் பள்ளிகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சமூக விரோத கும்பல்கள் வந்து பயமுறுத்துறது, அச்சுறுத்துறதல் மற்றும் வந்து தளவாட பொருட்களை கொள்ளையடிப்பது, அங்கே வந்தவருடைய நோக்கமே கொள்ளையடிச்சிட்டு போகிறதா தான் வந்துருக்குறாங்க. கட்டிடத்து மேலே நீங்களே பார்த்துருப்பீங்க, கட்டிடத்து மேலெல்லாம் ஏறி பில்டிங்கை உடைக்கிறாங்க, கடப்பாறை எடுத்து உடைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்க, கண்ணாடி ஜன்னல் கூட உடைச்சிட்டாங்க. அந்த தனியார் பள்ளிகளுடத்தினுடைய குறைஞ்சு பார்த்து ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வந்து சூறையாடப்பட்டுள்ளது. இதெல்லாம் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழக அரசு வந்து தனியார் பள்ளிகளுக்கு தக்க பாதுகாப்பு வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளிடமும் மனு கொடுத்துருக்கின்றோம். தனியார் பள்ளிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டம் எத்தனை நாள் போகும்? ஒரு நாள். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அரசாங்கம் வந்து அனுமதி வாங்கல. அவங்க இது குறித்து எதை பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் அமைச்சர்கிட்ட தான் ஒரு கோரிக்கை வைக்கணும். ஏன்னா இது வந்து வாழ்வாதார பிரச்சனை, எங்களை மட்டும் இல்லை. நாளைக்கு நீங்களே வரீங்க, உங்களையும் சேர்ந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு கோரிக்கையே வரும்பொழுது உங்களை சேர்ந்து 4 பேர் அடிக்கும் போது என்ன பண்ண முடியும்? படிக்கிறாங்க, ஒரு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு வேணும். பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு வேணும். பள்ளியில் வேலை செய்கிற அனைத்து உறுப்பினர்களும் பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.